எல்லோருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நிறைய நண்பர்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். உண்மையிலேயே மேடையில் நிற்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், இங்கே வரக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள், இவங்கெல்லாம் வெளியில் மக்கள் மனசில் நிற்கிறது காரணம் இந்த முழு நிகழ்வும் நின்றுக்கிட்டே படமாக்கக்கூடிய எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன், இந்த மீடியா பீப்புள், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறம் தாழ்ந்த வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். பவி, ரியோ அவங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு விஜய் டிவியில் இருந்து நிறைய முகங்கள் இங்கே ஃபுல்லாக அப்படியே இன்னைக்கு விஜய் டிவியில் அநேகமாக யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக, அந்த வார இறுதியில் வந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்ததின் மூலமாக நிறைய குடும்பங்கள்லாம் அவங்க வீட்டில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், ஏன் பல பேருடைய தற்கொலை முயற்சியை தள்ளி போடுகிற அளவுக்கு பாசிட்டிவிட்டி பீரங்கியாக இருந்த இந்த குக் வித் கோமாளியிலிருந்து வந்த விஜய் டிவியினுடைய அசட்டாக இருந்த பவிக்கு இப்படி ஒரு மேடை வந்ததுக்காக ஒரு பெரிய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லுங்கள். தேங்க்ஸ் பவி, ஸ்டே. இதே மாதிரி நீங்கள் எப்போதும் ஹம்பிளாக இருக்கணும், இதே மாதிரி இதை விட இன்னும் பெரிய உயரங்களை தொடணும். பக்கத்தில் எங்கால உட்காந்துருக்காரு, ஏதோ லே லடாக் போகிற மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு உட்காந்துருக்காப்புல ரியோ பிரதர். யார் ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கவங்களை, ஒய்ஃபை, குழந்தைகளை வந்து வெளியிடத்து கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் கொண்டு வருவாங்க. பார்ட்டி இடத்து கூட்டு வர மாட்டாங்க, கோவில்லாம் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் எங்கே போனாலும் கூடவே தனது நிழலை போல மனைவியை, குழந்தை, எப்போதுமே தனது குடும்பத்தை, நண்பர்களை அழைத்து போகிற ஒரு நல்ல தங்க கம்பி ரியோ அவர்களுக்கு எங்களுடைய பெரிய பாராட்டுகளை ஒரு கைத்தட்டு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இசையமைப்பாளர் ராஜமோகன் அழைத்து கொண்டு வருகிறாரா, அழைத்து வரப்படுகிறாரா? அது இராணுவ ரகசியம், அதை நாங்கள் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுகளை சாத்தியமாக்குவதற்கு இதை போன்ற மேடை அமைத்து தந்த கார்த்தி, ஜம்போ வரலையா இன்னைக்கு? இன்னைக்கும் வரலையா? சூப்பர். ஸோ டாங்லி, ஜம்போ, கார்த்திக், நாய்சன் கிரீன், மகாவீர், அதில் இருக்க ஒவ்வொருத்தருமே இதை போன்ற ஒரு ஏதோ ஒரே ஒரு பிரிட்ஜ் தான், ரெண்டு ஊரையே சேர்த்து வைக்கும், ஒரு கடக்க முடியாத ஆத்தையை காத்து வைக்கும், கடக்க வைக்கும், அப்படி ஒரு பெரும் பிரிட்ஜாக இருக்கக்கூடிய நாய்சன் கிரெயினுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரணும். அவர்கள் இன்னும் பல சாதனைகளை செய்யணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கண்டிப்பா தத்துவங்கள் மூலமாக கட்டி போட்ட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மேஜிக்கல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.